வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு ஹை கான்செப்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னா வந்து ஒரு ஏற்கனவே படம் பண்ண டைரக்டர் சொல்லும் போது நம்மளுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த படத்தோட கதை வந்து விஜய் கச்சலை எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வினோதன் ஒரு புது டைரக்டர் கதையை கேளுங்க ப்ரோ, பிடிச்சிருந்தா பண்ணுங்க அப்படின்னாரு. கதை கேட்டப்போ ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அவர் ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டரைசேஷன், அதாவது ஹீரோக்கு என்னென்னா வந்து ஒரு சிண்ட்ரோம் இருக்கும், ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா வந்து நான் ஒன்று பண்ணுன்னு நினைப்பேன், பட் கை வேறு ஒன்று பண்ணும். இப்போ நான் வந்து பொறுமையாக இருக்குன்னு நினச்சா கை வந்து அடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. ஸோ இது சொன்னப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. பட் அட் த சேம் டைம் ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம்னு ஒரு புது கான்செப்ட் சொல்கிறாரு, காஷ்மீருங்கிறாரு, ஒரு புது டைரக்டர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாருங்கிற ஒரு பயம் இருந்தது. அப்போது ப்ரொடியூசர் செல்லையாட்டு விஜய் கே செல்லையாட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி ப்ரோ நம்ம வேணால் ஃபஸ்ட் ஷெட்யூலில் சென்னையிலேயே பண்ணிடலாம், நம்மளுக்கு டைரக்டர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சிடும், அப்புறம் எனக்கு இது புது மேட்டராக இருக்குது இந்த ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம்னா நானும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை ப்ரோ இப்போ தான் வந்து நம்மளுக்கு வெதர் கரெக்டாக இருக்கும், நம்ம ஸ்னோஃபாலில் போய் எடுக்கணும்னு சொன்னார். ஸோ புது டீம் நம்பி இறங்கிட்டேன். அங்கே போகும்போது வினோத், நான் பெருமைக்காக சொல்ல, உண்மையிலேயே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர் வந்து இந்த ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணால் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்னு அதே அளவுக்கு ஒரு தெளிவோடு வந்து ஹேண்டில் பண்ணார். அதுக்கான அவுட்புட் நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. படமாக பார்க்கும்போதும் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக வந்திருக்கு. அண்டு ப்ரொடியூசர் விஜய் கச்சல்லையா, எங்கள் ஊருக்காரரு உடுமல்பேட்டை, பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஹை பட்ஜெட் கதை சொல்லும் போது, இப்போ ஏன் நானே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்கேன், இந்த கதை வந்து விஜய் கச்சல்லையா முதல்ல போகாமல் என்கிட்ட வந்துருந்தா வினோதிட்டு சொல்லியிருப்பேன். ஏ ரெண்டு பேர் ஹனிமூன் போகிறாங்க, அங்கே பிரச்சனை வருது, இது காஷ்மீர் போகணும், நம்ம ஊட்டியிலே எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் டிஃப்ரெண்ட்டாக காஷ்மீர் தான் போகணும், அதுவும் இந்த டைம் தான் போகணுன்ட்டு வந்து ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்து என்னோட எல்லா படங்களை விடவும் அதிகமாக, இன்ஃபேக்ட் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படங்களை விட அதிகமாக செலவு பண்ணி இந்த ரங்கா படத்தை எடுத்த விஜய் கச்சல்லையாவுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படம் ஆல்மோஸ்ட் பேண்டமிக் முன்னாடியே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த லாக்டவுன் டைமில் வந்து இந்த ஓடிடிங்கிற ஒரு புது விஷயம் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தப்போ நிறைய ஆஃபர்ஸ் வந்து இந்த படத்துக்கு, கிட்டத்தட்ட வந்து அவர் செலவு பண்ணதுக்கு டபுள் த காஸ்ட்லாம் கூட ஆஃபர் பண்ணாங்க. பட் இல்லை, இந்த படம் வந்து தியேட்டரிக்கல் வந்தே தீரணும், தியேட்டரிக்கலுக்கான படம் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக இருந்த விஜய் கச்சல்லையாவுக்கு அகெயின் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு என்னோடய டெக்னிக்கல் டீம், படத்தோட டெக்னிக்கல் டீம் எல்லாருக்கும், கேமராமேன் அர்வி அண்ட் மியூசிக் டைரக்டர் ராம்ஜீவன் சார். ஏன்னா இன்றைக்கி வந்து சவுண்டிங் வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி 100 கோடி வசூல் பண்ணுற படங்களாக இருக்கட்டும், 1000 கோடி வசூல் பண்ணுற படங்களாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே வந்து சவுண்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணுது. அந்த மேஜிக் இவரும் கொடுத்துருக்காருன்னு நான் நம்புகிறேன். அண்ட் கேமராமேன் அர்வி அண்ட் படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் திலீப் சுப்ராயன் மாஸ்டர் அண்ட் தினேஷ் சுப்ராயன் மாஸ்டர். ஏன்னா எல்லா படத்துக்கும் இருக்கிற மாதிரி இதில் வந்து ஃபைட் கம்போஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு இருக்கும்போது ஹீரோவோட கேரக்டர் பேசிக்காக வந்து ஒரு பயந்து ஒதுங்கி போகிற ஒரு கேரக்டர் தான். ஸோ அவன் ஒதுங்கி போகணும்னு நினைக்கும் போது இந்த கை வந்து சண்டை போடும். ஸோ அதுக்கு வந்து கம்போஸிங்கே வேறு மாதிரி இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்தோட எடிட்டர் ரூபன், லிரிசிஸ்ட்ஸ் கார்த்திக் நேதா சார், விவேக் தாமரை மேடம், எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு ஃபைனலாக படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னோட டீம் மேக்கப் மேன் பிரகாஷ், ஹேர் ஸ்டைலிஸ்ட் கண்ணன், பிருத்திவி, எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். செந்தல் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ ஃபைனலாக இத்தனை ஆண்டுகள் காத்திருந்ததுக்கப்புறம் படம் மே 13 ரிலீஸ்னு விஜய் கச்சலையா சொன்னப்போ, என்ன ப்ரோ டான் கூட ரிலீஸ் ஆகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், ப்ரோ நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணுறது ஒரு டான் தான் அப்படின்னாரு. அது யாருன்னா நம்ம சக்திவேல் பிரதர். ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து நம்ம சும்மா போட்டுடலாம், 300 தேட்டர், 400 தேட்டர், 500 தேட்டர் எவ்வளோ வேணாலும் போடலாம், ஆனால் வந்து நல்ல தேட்டர்ஸ் போடுறது வந்து இந்த சைஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ சக்திவேல் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த படத்தை சக்தி ரிலீஸ் பண்ணுறாரு அப்படிங்கும் போது வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ ப்ரோ. ஏன்னா நம்ம ஏற்கனவே நாயகள் ஜாக்கிரதை சத்யாலாம் வந்து நீங்கள் ஒரு ஏரியா பண்ணீங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு. ஸோ அதனால் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. அண்ட் படத்தோட ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நிக்கிலா, ஏன்னா அதில் நீங்கள் பார்த்து நிறைய ஓடிட்டே இருக்கிற மாதிரி சீக்வன்சஸ்லாம் இருக்குது. நான் கால் நீளமாக இருக்கிறதுனால எடுத்து எடுத்து வச்சு ஓடிடுவேன், அவங்களும் கூட ஓடி வரணும், அந்த தர தரம் எடுத்துகிட்டு ஓடுற மாதிரி சீக்வன்ஸ்லாம் நிறைய இருந்தது. அண்டு சதீஷ் இருக்கு அப்படி, மனோபாலா சார் அண்டு ரேணுகா மேடம் அண்டு மோனிஷ், தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு வில்லன் கிடச்சிருக்காரு. மேபி வில்லனாக இருந்து நாளைக்கு ஹீரோ ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் பிரதர். அண்டு என்னோடய படங்கள் எல்லாத்துக்குமே வந்து இது வரைக்கும் பண்ண எல்லா படங்களுக்கும் நீங்கள் வந்து
நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, நியாயமான விமர்சனம் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா உங்கள் எல்லாருமே வந்து முக்கால்வாசி பேர் எனக்கு வந்து பர்சனலாகவே தெரியும். தெரியுங்கிறதுக்காக ஒரு படத்தை நல்லா எழுதுறதும் அந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் பண்ணதில்லை. நியாயமாக என்னுடைய வளர்ச்சிக்கும் வந்து, ஏன்னா நம்மளுடைய தவறுகள் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் வந்து ஒரு ஹீரோ வளர முடியும். ஸோ அந்த வகையில் வந்து என்னுடைய தவறுகளையும் எடுத்து காமிச்சு நல்லா பண்ண இடத்துலையும் தட்டி கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த படம் மே 13 ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆடியன்ஸ் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து ஒரு வெற்றி படமாக்குன்னு கேட்டுக்கிறேன். அண்ட் ஃபைனலி மே 13 ரிலீஸ் ஆகிற டான் படத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.